வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து உங்கள் நல்லமுத்து பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது கொங்கு நாட்டை ஆண்ட பாண்டிய மன்னர்களை பற்றிய விவரத்தான் இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம். இவர்களை கொங்கு பாண்டியர்கள் என்று சொல்வார்கள். வரலாற்றிலே கொங்கு பாண்டியர்கள் காலம் என்று இந்த ஆய்வாளர்களால் இந்த காலகட்டம் குறிக்கப்படுகின்றது. அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். ஆரியசேரி பராங்குச மாரவர்ம பாண்டியன் என்ற ஒரு மன்னர் கிபி 710 முதல் கிபி 765 வரை மதுரையை அரசாண்ட ஒரு பாண்டிய மன்னர். இவர் அந்நாளிலே ஈரோடு வரை, கொங்கு நாட்டிலே ஈரோடு வரை படையெடுத்து வந்து வடக்கே அவரை எதிர்த்த மன்னர்களெல்லாம் வென்று இன்றைய கொடுமுடி புகழ்பெற்ற இந்த கொடுமுடி ஸ்தலத்திற்கு மூர்த்திகளும் வீற்றிருக்கின்ற அந்த கொடுமுடியினுடைய கோவிலுக்கு கொடைபல கொடுத்து பின்பு மதுரை திரும்பியுள்ளார். இதை பற்றி அவருடைய மகனாகிய பராங்குச மாரவர்மனுடைய வேள்விக்குடி சேப்பேட்டிலே இந்த விவரங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடுமுடி ஸ்தலமானது, அதாவது 9 புண்ணிய நதிகளிலே காவிரி பாய்கின்ற ஆற்றின் கரையிலே அமைந்துள்ளது. கொங்கு 7 சிவஸ்தலங்களில் ஒரு முக்கியமான சிவஸ்தலமாகவும் மும்மூர்த்திகளும் கோயில் கொண்டு அருள் புரிகின்ற சிவஸ்தலமாகவும் இந்த கொடுமுடி உள்ளது. இங்கே அருள் புரிகின்ற அந்த அதாவது மகுடீஸ்வரரும் மற்றும் பிரம்மாவும் நாராயண பெருமாளும் இங்கு வந்து வணங்குகின்ற மக்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் தருகின்றார். அதனால் இங்கு மக்கள், அதாவது தங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்களை போக்கவும் அதற்கான பரிகாரங்களை செய்யவும், திருமண தடைகள் மற்றும் பித்ரு தோஷங்கள் போன்ற எண்ணற்ற செவ்வாய் தோஷம் போன்ற தோஷங்களையும் போக்கவும், பாவங்களை போக்குவதற்கான இந்த காவிரி ஆறு உள்ள பகுதியிலே ஏராளமான பரிகாரங்களை பிராமணர்களை கொண்டு செய்வதை நாம் அறிவோம். அதேபோல இறந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இந்த இடத்திலே மிகவும் பிரபலமாக நடைபெற்று கொண்டுள்ளது. இதை அறிந்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்காக நான் இதை சொல்லவில்லை. அறியாதவர்கள் நமது வீடியோவை பார்க்கும் பொழுது அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் கூறுகின்றேன். நெடுஞ்செடிய பராந்தக பாண்டியன், இவர் அரியசிறி பராந்தக பாண்டியனுடைய மகன். இவர் கிபி 765 முதல் 790 வரை மதுரையை அரசாண்ட மன்னர். இவர் கொங்கு நாட்டை வென்று கொங்கர்கோன் என்று தனக்கு பட்டம் சூடிக்கொண்டார். அந்நாளிலே இவருடைய படையானது காவிரி நொய்யல் பகுதியிலே நடமாடியுள்ளது. அதேபோல இவரை எதிர்த்த அந்த கொங்கு அரசர்களை பிடித்து சென்று மதுரையிலே சிறை வைத்துள்ளார். கிபி 790 முதல் 792 வரை ராசசிம்ம பாண்டியன் என்ற ஒரு அரசர் குறுகிய காலம் 2 ஆண்டுகளே கொங்கு நாட்டை கொங்கு முதல் தேனூர் வரை வென்றதாக கல்வெட்டுகளே பொறிக்கப்பட்டுள்ளது. சடையவர்மன் சுந்தரபாண்டியன், இவர் கிபி 1251 முதல் 1271 வரை மதுரையை அரசாண்ட மன்னர். இவர் கொங்கு நாட்டை அந்நாளிலே சேர, சோழ மற்றும் போசலர்களிடமிருந்து வென்று தன்னுடைய தம்பி வீரபாண்டியனை கொங்கு நாட்டினுடைய ஆட்சி பிரதிநிதியாக நியமித்துள்ளார். இந்த விவரமானது திருவரங்கம் கல்வெட்டிலே, அதாவது இன்றைய ஸ்ரீரங்கம் கோவில் கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த வீரபாண்டியன் தாராபுரத்தை தலைநகராக கொண்டு கொங்கு பாண்டியர் ஆட்சி காலத்தை நிறுவியுள்ளார். அதாவது 1265 முதல் கொங்கு பாண்டியர் ஆட்சி காலத்தை இவர் தாராபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்துள்ளார். வென்ற அரசர்கள் தோற்ற அரசர்களுடைய பட்டப்பெயர்களை தங்களுடன் புனைந்து கொள்வது ஒரு மரபாக அந்நாளிலே இருந்தது. அதனால் அரிகேசரி, பரகேசரி என்ற அந்த கோநாட்டு தலைவர்களுடைய பட்டங்களை இந்த பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய பெயரின் முன்பிலே பொருத்தி கொண்டுள்ளனர். அந்நாளிலே ஈரோட்டு பகுதியிலே மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மற்றும் வீரபாண்டியன் வல்லவன் போன்ற இந்த அரசனுடைய கல்வெட்டுக்கள் 120க்கும் மேல் கிடைத்துள்ளன. கிபி 1239 முடிசூடி அரசாட்சி உள்ள மாரவர்ம சுந்தரபாண்டியன் கொங்கு நாட்டு சிற்றரசர்களை, கோநாட்டு தலைவர்களை மாமன் மச்சுனன் என்று திருமண உறவு கொண்டு உறவாடி கல்வெட்டிலே பொறித்துள்ளார். அதனால் இவருடைய ஆட்சி காலமானது கொங்கு நாட்டிலே எந்தவிதமான எதிர்ப்புமின்றி நல்ல முறையிலே நடைபெற்றுள்ளது. கொங்கு பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்திலே பல கோவில் திருப்பணிகள் நடந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அலங்கியம், அனுமன் பள்ளி, ஆதியூர், ஆரத்தொழு, காங்கயம், காவேரிபுரம், கீரனூர், குண்டடம், பொலிஞ்சிவாடி, தலையநல்லூர், திங்களூர் போன்ற முதலிய ஊர்களிலே கோவில் திருப்பணிகள் சோழர் ஆட்சி காலத்தில் போலவே மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது. திங்களூர் வீரபெருமாள் கோவிலானது வீரபாண்டிய விண்ணகரம் என்று அந்நாளிலே அழைக்கப்பட்டது. இவர் காலத்திலே அது கோவில் திருப்பணி நடந்துள்ளது. குன்னத்தூர் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் சுந்தரபாண்டிய விண்ணகரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. அந்நாளிலே நிலம், நாடு, ஊர் மற்றும் கோவில் போன்றவை சோழர் காலத்திலே இருந்த பெயர்கள் அப்படியே தொடர்ந்துள்ளது. இது இந்த பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்குமான ஒரு நல்ல உறவை இதன் மூலம் காட்டுகின்றது. இந்த பாண்டியர்களின் ஆட்சி காலத்திலே பல குளங்கள் அந்நாளிலே, அதாவது பாழ்பட்டு இருந்தது மற்றும் மராமறுத்து பார்க்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விஜயமங்கலத்திலே உள்ள குளம் மற்றும் வாகை குளம் என்று சொல்லப்படுகின்ற திங்களூர், பாரியூர் போன்ற பல ஊர்களில் பாழ்பட்ட பழைய குளங்கள் சீர் செய்யப்பட்டன. புதுப்பித்த விஜயமங்கலம் வாகை குளமானது வீரபாண்டிய பேரேரி என்று அந்நாளில் அழைக்கப்பட்டுள்ளது. ஏரி குளங்கள் இரவு பகல் அதாவது காவல் காக்கப்பட்டு அந்த இடத்திலே எந்த விதமான சேதாரமும் ஏற்படாமல் அந்த அந்நாளிலே காவல் புரியப்பட்டுள்ளது. அதே போல புது குளங்களும் கால்வாய்களும் வெட்டப்பட்டுள்ளது. வீரபாண்டியனுடைய அமைச்சர் காளிங்கராயன் அவர்களால் காளிங்கராயன் அணை அந்நாளிலே 1282 கட்டப்பட்டுள்ளது. இந்த காளிங்கராயன் அவர்களை பற்றி நாம் தனியாக கொங்குநாடு வளம் பெற காரணமாக இருந்த அரசர்கள் என்ற பெயரிலே வீடியோ இட்டுள்ளோம். அந்நாளிலே காடழித்து அந்த இடத்திலே ஊர்கள் உருவாக்கப்பட்டு நாடுகள் உருவாக்கப்பட்டு மக்கள் குடியேற்றப்பட்டனர். இந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1285, அதாவது அரச பீடமேறி 30 ஆண்டுகள் பாண்டிய நாட்டை அரசாண்டுள்ளார். இவருடைய காலத்திலே பல ஊர்களிலே மக்கள் குடியேற்றப்பட்டனர். கொங்கு 24 நாடுகளிலே பாண்டியர்களுடைய அரசாட்சி நடந்த பகுதியான, அதாவது வடகரை நாடு, பூந்துரை நாடு, காங்கேய நாடு, நரையனூர் நாடு, தென்கரை நாடு, குறுப்பு நாடு, வீர சோழபுர நாடு ஆகிய நாடுகளில் ஏறக்குறைய அதாவது ஈரோடு மாவட்ட பகுதி முழுவதிலும் உள்ள சிவாலயங்களில், அதாவது கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்புவித்த வரியானது குறைக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்நாளிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல உரிமைகளும் வழங்கப்பட்டுள்ளது. கொங்கு நாட்டிலே உள்ள கோவில்களுக்கு அந்நாளிலே பாண்டிய நாட்டினுடைய வணிகர்களும் பெரும் தனவந்தர்களும் ஏராளமான பொருளுதவிகளையும் மற்றும் அந்த கோவிலுடைய திருப்பணிக்கு நிதி உதவியும் அளித்துள்ளனர். அதனால் பாண்டியர்களுடைய ஆட்சி காலம் அந்நாளிலே கொங்கு நாட்டிலே நல்லாட்சியாக நடைபெற்றுள்ளது. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தேவகானம் டேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.